Ramee's cooking tape. இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கொஞ்சமா சீரகம் எடுத்துக்கேன், கறிவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சமா புளியை ஜலத்துல ஊற வச்சிருக்கேன், ஒரு தக்காளி, உப்பு தேவையான அளவு. புளி ஜலத்தை கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம அந்த தக்காளி சேர்த்து கரைச்சு விட்டுக்கலாம். தக்காளியோட சேர்த்து கரைச்சு வச்சாச்சு. லைட்டா தோல் எல்லாம் எடுத்துட்டேன் இதுல இருந்து. இப்ப நம்ம மிளகு சீரகத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து லைட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு கரம் மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள். ஸ்டவ்ல சிம்ல வச்சுட்டு கரைச்சு வச்சிருக்க புளியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு ஜலம் சேர்த்துடலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு சீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுத்து. இப்ப நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். ரசம் ரொம்ப கொதிக்க கூடாது. இந்த அளவு வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம மிளகு ரசம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நீங்க பூண்டு சேர்த்தீங்கன்னா பூண்டு ஃப்ளேவர் தான் அதிகமா தெரியும், மிளகு ஃப்ளேவர் தெரியாது. ஸோ பூண்டு சேர்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.